வெல்கம் டு தமிழ் ஜாய். மழையால் பாதிக்கப்பட்ட இன்றைய போட்டி அதிர்ச்சியான ரிசல்ட் கொடுத்த நடுவர்கள் வெற்றி யாருக்கு? இறுதி போட்டிக்குள் நுழைந்த அணி இந்தியாவா நியூசிலாந்தா? வாங்க அது என்ன தகவல்கள்னு பார்ப்போம். அதாவது இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோதிய செமிஃபைனல் போட்டி இன்று தொடங்கி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது நியூசிலாந்து அணி. இதில் போட்டியின் முதல் பந்திலேயே ரிவ்யூ லாஸ்ட் மற்றும் போட்டியின் 17வது பந்தில்தான் முதல் ரன்னையே நியூசிலாந்து அணி எடுத்தது மற்றும் போட்டியின் 8வது ஓவரில்தான் முதல் பவுண்டரியை அடித்தது நியூசிலாந்து அணி. இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைய போட்டியில் அரங்கேறியது. பின்னர் இந்திய பவுலர்களின் தரமான பந்து வீச்சால் 46.1 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 211 ரன்கள் எடுத்திருந்தது நியூசிலாந்து அணி. அப்போது திடீரென மழை குறுக்கிட்டதால் போட்டி நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு மழை எப்போது நிற்கும் என காத்திருந்து இறுதியாக மழை நிற்காததால் இந்த போட்டியை நாளை நடத்துவதாக அறிவித்தது ICCI. அதுவும் இன்றைய போட்டி எதில் முடிந்ததோ அதிலிருந்தே நாளைய போட்டி தொடங்க உள்ளது. அதாவது 46.1 ஓவரில் முடிந்த இந்த போட்டி நாளை மதியம் 3 மணி அளவில் 46.1 ஓவரிலிருந்தே நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்ய தொடங்கும். இதனால் போட்டியை முதலிருந்து தொடங்க வேண்டிய அவசியமில்லை என்ற செய்தி இந்திய ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைந்துள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த போட்டியின் முடிவு நாளை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.